ஸ்டார்ட். வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். நான் வந்து பிசிக்கலி சேலஞ்சுட்டு பேசுறேன். நான் வந்து பிள்ளைங்க ஸ்லம் ஏரியால பிள்ளைங்களுக்கு வந்து பிசிக்கலி என்ன சேலஞ்சு உங்களுக்கு? நான் ஹேண்டிகேப் ரெண்டு காலம் வந்து காம நீட்டுங்க அது காம. சரி ஓகே. ஸ்லம் ஏரியாவில் என்ன போல பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணுன்ற ஒரு கான்செப்டில் எஸ்எஸ் ஈவினிங் ஸ்கூல் சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கணும் சார். நீங்கள் சொல்லிட்டு இருங்க பரவாயில்ல. ஸ்லம் ஏரியாவில் எஸ்எஸ் ஈவினிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். எஸ்எஸ் ஈவினிங் ஸ்கூலுடைய எக்ஸ்பிளைன் என்னென்னா சாதனை சிட்டிகள் மாலைப்பள்ளி. அதாவது நல்லா இருக்கப்பட்டவங்க தான் எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்ற கருத்துக்கு மாறாக ஏழை பிள்ளைகளும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் வர முடியும் அப்படின்ற கான்செப்டை வளர்க்குறதுக்காக தான் இந்த எஸ்எஸ் ஈவினிங் ஸ்கூலில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் கிட்டத்தட்ட 30 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறாங்க. அதில் எல்லா பிள்ளைங்களுமே வந்து சாப்பாடுக்கே வழி இல்லாத பிள்ளைங்க தான். அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையான எல்லா உதவியும் நம்ம மாதவன் சார் போன்ற தோனசால தான் உதவி பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் இயராக நம்ம ஸ்டூடெண்ட் ஆகாஷும் மாணவி பொற்கோடிக்கும் அவர் தான் உதவி பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கூல் பேக்ஸ் கிட்ஸ்க்கெல்லாம் வர பேக்லாம் கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த தம்பி ஆகாஷ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கான். அவன் வந்து 367 மார்க்கு 10th ஸ்கோர் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்லாமல் ஸ்கூலில் வந்துட்டு அவனுக்கு நல்ல வரவேற்பு. அவனுக்கு பயாலஜி குரூப் கொடுக்க சொல்லி ஸ்கூல்லேயே அவனுக்கு சீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு வந்து 9000 ஃபீஸ் கட்டணும். இப்போ ஃபீஸ் கட்ட தேவையா இருக்கு. இப்போ நான் 10வது தேதி அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அவனுக்கு பின்னாடி நிறைய ஸ்டூடெண்ட் வெயிட்டிங்ல இருக்கிறதுனால அவனுக்கு ஃபீஸ் கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களால முடிஞ்ச உதவி அந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அந்த பிள்ளைங்க படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவனுடைய வாழ்க்கை தரம் உயரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மாணவி பொற்கொடி இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிக்ஷா ஓட்டுறாரு. அவங்க அப்பா டியூபர்குலோசிஸால் பாதிக்கப்பட்டவர். அவரால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்ய முடியாத பட்சத்தில் இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காரு. அவங்க அம்மா தான் இப்போ வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றிக்காராங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி ஒரு தம்பி. இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க வந்து 10th முடித்து இப்போ 11th போகிறாங்க. இவங்க வந்து 288 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்க உடம்பு சரியாதனால மார்க் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கூல்லயே அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு என்ன உதவி வேணும்? இவங்க வந்து 11th போறதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இயர்லி ஃபீஸ் 9000 ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. ஸோ இவங்க உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருக்கும். இவங்க ஏதாவது சொல்ல விரும்புறாங்களா? நீ சொல்ல விரும்பிய ஆகாஷ். என் பேர் ஆகாஷ் சார். நான் இப்போ 10th 11th போகிறேன் சார். எனக்கு ஃபீஸ் கட்டணும் உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமா இப்போ உங்களுக்கு? 9000. அப்படியா? ஏன் என்ன படிச்சு என்ன ஆகணும்னு விரும்புகிறேன் நீ? கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நீ பயாலஜி எடுத்துருக்கியா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாரு. இல்லைப்பா நீ என்ன ஆகணும்னு ஒரு முறை பொற்கொடி? காது கேட்கல எனக்கு. டாக்டரா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ பேசுறது எனக்கே கேட்கல. யாரும் கேட்கல. 11th ஃபீஸ் 9000 சொல்லு. 11th ஃபீஸ் 9000 வேணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி ஓகே. என்னப்பா சொல்ற, பொற்கொடியை பத்தி நல்லா படிக்கிறாளாவா? கேட்டா சொல்ல மாட்டாங்க நம்மளா. சரி ஓகே. இன்னொரு உதவி வந்து ஸ்கூலில் டியூஷன்.